மனச்சோர்வை நீக்கி உடலுக்கு பலத்தையும் உள்ளத்திற்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் யோகா பயிற்சிகள் கோவை மாநகர காவல்துறையினருக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. காவல்துறையினர் தினந்தோறும் 24 மணி நேரமும் பணி செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து சீர் செய்வது, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தலைவர்கள் வருகை போன்ற நிகழ்வுகளில் பாதுகாப்பு அளிப்பது, கொலை கொள்ளை விபத்து நடைபெறும் இடங்களில் அதற்கான பணிகளை செய்வது என அன்றாடம் அவர்களது பணிச்சுமை என்பது அதிகம்தான். உட்கார்வதற்கு கூட நேரம் கிடையாது. இப்படி நேரம் காலம் இல்லாமல் பணி செய்யும் காவலர்களுக்கு உடல் களைப்பும் உள்ள களைப்பும் ஏற்பட்டு பலவிதமான நோய்களுக்கு உட்படுகின்றனர். இதனை களையத்தான் கோவை மாநகர காவல் பயிற்சி பள்ளி மைதானத்தில் எளிய யோகா பயிற்சி பயிற்றுவிக்கப்பட்டது. கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவுப்படி உதவி ஆணையர் சேகர் தலைமையில் இந்த பயிற்சிகள் நடத்தப்பட்டன. கோவை JSS நேச்சுரோபதி கல்லூரியின் பயிற்றுநர்கள் இந்த பயிற்சியை வழங்கினார்கள். காவல் பணியில் எப்பொழுதும் நின்று கொண்டே இருப்பதால் அவர்களுக்கு மூட்டுகளிலும் பாதங்களிலும் ஏற்படும் வலியை குறைக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. பிளட் பிரஷரை குறைக்கும் பயிற்சிகள், சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கும் பயிற்சிகள், மனச்சோர்வை நீக்கும் பயிற்சிகள் என எளிமையான பயிற்சிகள் அனைவரும் செய்யும் வகையில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதேபோல உற்சாகத்தை கொடுக்கும் மூச்சு பயிற்சி, உடல் எடையை குறைக்கும் யோக பயிற்சிகளும் பயிற்றுவிக்கப்பட்டது. இதில் 500 மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை செய்வதனால் உடலும் உள்ளமும் உற்சாகம் அடையும் என்றனர் யோகா பயிற்றுநர்கள். ஜங்க் உணவுகளை தவிர்த்து இயற்கை காய்கறிகளுடன் கூடிய உணவு முறைகளும் கற்பிக்கப்பட்டது. இப்ப அப்படியே ஒரு ரைட் சைடு டர்ன் பண்ணி பாருங்க. வேரியேஷன் ரைட் சைடு, அப்படியே உங்க கால் குதி. லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணி பாருங்க. வெரி குட், பியூட்டிஃபுல். ஸ்ட்ரைட்